வணக்கம். வீரபாண்டியாரின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வீரத்தின் விளைநிலம் என்ற இந்த குறும்படத்தை பொன்விழா குழு சார்பாக உங்களுக்கு படைப்பதில் பாலிமர் தொலைக்காட்சி பெருமை கொள்கிறது. வீரபாண்டியார் கடந்து வந்த பாதையில் எண்ணற்ற சாதனைகள், எண்ணற்ற நிகழ்வுகள். அந்த சாதனைகளையும் நிகழ்வுகளையும் முழுமையாக சொல்லாவிட்டாலும் அதில் முக்கிய அம்சங்களை இந்த குறும்படத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறோம். இதோ உங்கள் பார்வைக்கு வீரத்தின் விளைநிலம். விண்மீன்களே விளக்குகள், நாகரிகத்தின் அடிச்சுவட்டை கூட அறிய வாய்ப்பில்லாத பாமர மக்கள், வேட்டையாடுவதை குலத்தொழிலாக கொண்ட ஆதிவாசி மக்கள், சலசலத்து ஓடுகிற அழகிய ஓடை, மண்ணை பொன்னாக்கும் முயற்சியில் ஈடுபடும் விவசாயிகள், கல்விக்கூடம் வருமா, நம் கவலைகள் தீருமா என்று காத்திருந்த மக்கள், கதிரவன் வருவதற்கு முன் கண் விழித்து நிலவு வருவதற்கு முன் உறங்கி விடுகிற உழைப்பாளிகள், ஏன் என்று கேட்பதை குற்றமாக கருதிய அப்பாவிகள், இத்தகைய மக்களை கொண்ட எழில் நிறைந்த கிராமத்தின் பெயர் பாரப்பட்டி. அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு மற்றவர்களுக்கு அறிமுகம் இல்லாத குக்கிராமம் பாரப்பட்டி. அவரின் ஆள்காட்டி விரல் கட்டளையிடுகிற ஏவலை செய்ய காத்திருந்த மக்கள், அவர் வாய்மொழியை தீர்ப்பாய் நினைத்து அதை ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடந்தனர். அந்த ஆளுமையின் பெயர் சோலை கவுண்டர். சோலை கவுண்டர் சின்னம்மாள் எனும் இனிய தம்பதியினரின் இல்லறம் எனும் அழகிய பூஞ்சோலையில் ஒரு அக்னிப்பூ பூத்தது. அந்த பூவிற்கு ஆறுமுகம் எனும் தமிழ் கடவுளின் பெயர் சூட்டி அகமகிழ்ந்தது பெற்றோர் உள்ளம். அந்த பூவுக்குள் தேன் துளிகளும் இருந்தன, தீத்துளிகளும் இருந்தன. தந்தைக்கு மந்திரம் சொன்னார் அந்த ஆறுமுகம். தந்தையின் தீர்ப்புகளில் தவறுகள் இருப்பதை சுட்டிக்காட்டினார் இந்த ஆறுமுகம். இளம் வயதில் ஆராயப்படாமல் வழங்கப்பட்ட நீதிக்கு அது தந்தையார் என்ற போதும் குற்றம் குற்றமே என்று தந்தையிடம் வாதிட்டார். தந்தையின் நண்பராக ஆறாவமுத ஐயங்கார் இருந்தார். இருவரும் இணைந்து கிராம மக்களின் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்ப்புகள் வழங்கினர். தீர்ப்புகள் ஆராயப்படாமலும் முழுமையாக விசாரிக்கப்படாமலும் அறிவிக்கப்பட்டு வந்த தவறுகளை தாங்கிக் கொள்ளாது இளைஞர் ஆறுமுகத்தின் நெஞ்சை சுட்டது. தீர்ப்புகள் திருத்தப்பட வேண்டும் என்று அந்த இளைஞன் ஆறுமுகம் தந்தையிடம் வாதிட்டார். முதிர்ந்த நெற்கதிர் போல் தந்தையின் முன் வளைந்து நின்ற மக்கள் சற்றே நிமிர்ந்து தங்களுக்காக ஒருவன் வாதாட வந்திருப்பதை நினைத்து நெஞ்சம் இனித்தனர், கண்கள் பணித்தனர். தேங்கிய நீரை போலிருந்த கிராமத்தில் புதுப்புணல் என புறப்பட்ட ஆறுமுகம் என்கிற அந்த இளைஞனிடத்தில் மற்றவர்களிடத்தில் இல்லாத உத்வேகம், கூரிய சிந்தனையோடு போராடும் ஆற்றல், அதை நடைமுறைப்படுத்துகிற விடாமுயற்சி, எண்ணியே ஏதுகிற பேராற்றல் அனைத்தும் நிரம்ப இருந்ததை கண்ட இளைஞர் கூட்டம் ஆறுமுகம் என்னும் ஆற்றாளனோடு அணி சேர்ந்தது. பிணி தீர்க்கும் மறந்தென்றால் நோயிற்றவன் மகிழாமலாயிருப்பான். தங்களுக்குள் இருந்த அறியாமை எனும் நோயை ஆற்றுகிற மாமருந்தாக இளைஞர் ஆறுமுகத்தின் நட்பு இருப்பதைக் கண்டு பாரப்பட்டி இளைஞர் கூட்டம் மகிழ்ச்சியில் திளைத்தது. மகிழ்ச்சியின் மறுபக்கம் விளையாட்டல்லவா? பார் விளையாட்டு, வாலிபால், சிலம்பாட்டம், சுருள் கத்தி போன்ற விளையாட்டுகளில் அந்த இளைஞனுக்கு அதீத ஈடுபாடு. விளையாட்டு என்பது கவனச் சிதைவை ஏற்படுத்தாது என்பதை தெளிவாக அறிந்திருந்த ஆறுமுகம் என்ற இளைஞன், அது கிராமத்தின் வளர்ச்சிக்கும் தன்னை சார்ந்திருப்போரின் வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்கிற விரிந்த நோக்கால் பல்வேறு விளையாட்டு குழுக்களை அமைத்து அதில் தானும் பங்கேற்று பயிற்சி அளித்து அன்றைய நாட்களிலேயே விளையாட்டிலும் தனித்துவம் பெற்ற இளைஞரானார். இன்றைய இளமைக்கு அன்றைய விளையாட்டு பயிற்சியே காரணம் என்பது அவரறிந்த ரகசியம். அந்த இளைஞர் பட்டாளத்தை பெரியார் எனும் பகுத்தறிவு சுடரொளியின் புதிய பாதை மிகவும் கவர்ந்தது. அவரது பகுத்தறிவு சிந்தனைகளும் சுயமரியாதை கருத்துக்களும் அந்த உயர்ந்த மனிதனை பின்பற்ற வேண்டும் என்ற சிந்தனையை ஏற்படுத்தியது. அந்த பகுத்தறிவு பகலவனை சந்திக்க வாய்ப்பில்லாவிட்டாலும் தனது குருவாக ஏற்றுக்கொண்டு அவரது சீர்திருத்த கொள்கையை ஏற்று நடக்கத் தொடங்கினார் இளைஞர் ஆறுமுகம். தந்தை பெரியாரோடு கருத்து வேறுபாட்டால் பேரறிஞர் அண்ணாவை தலைமையாக கொண்டு பெரும்பாலான தொண்டர்கள் திராவிட கழகத்திலிருந்து விலகி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய அரசியல் இயக்கம் திரைக்கடலிலிருந்து புறப்பட்ட உதய சூரியனாய் தோண்டிட இந்த அரசியல் மாற்றத்தில் இளைஞர் ஆறுமுகமும் ஈடுபடுத்திக் கொண்டார். 1956 ஆண்டு முதன் முதலாக
திமுக கிளையை ஏற்படுத்தி அதன் கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈடுபட்ட நாட்களிலிருந்தே பேரறிஞர் அண்ணாவின் மீது அளவு கடந்த மரியாதையும் கலைஞர் மீது ஒப்பில்லா பாசமும் அவரது உள்ளத்தில் மலரத் தொடங்கியது. எதை நோக்கி நீ பயணப்பட போகிறாயோ அதை மட்டும் இலக்காக கொண்டால் வெற்றி நிச்சயம் என்ற விவேகானந்தரின் கருத்தை தங்களின் கருத்தாக கொண்ட அந்த இளைஞர் பட்டாளம் தீர்ப்பை திருத்தம் சொல்வதை விட தீர்ப்பு வழங்குகிற நிலைக்கு நம்மை ஏன் மாற்றிக்கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையில் தம்மில் ஒருவரை தலைவனாக்குவது என்று தீர்மானித்தனர். இன்றைய வேளாண் அமைச்சர் என்ற சிகரத்தை அடைய அன்று இளைஞனாக இருந்த ஆறுமுகம் பொதுமக்களாலும் நண்பர்களாலும் ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் காரணமாக தேர்தலில் களமிறங்க தன்னை தயார்படுத்திக் கொண்டார். தேர்தலிலும் போரிலும் மன வருத்தம் என்பது தவிர்க்க முடியாதது. எதிரில் நிற்பது யார் என்று பார்க்காதே, வெற்றியை மட்டும் கவனத்தில் கொள் என்ற பகவத்கீதையின் பாடத்தை மனதில் கொண்டு தன் தந்தையின் அருமை நண்பர் ஆறாவமுத ஐயரின் ஆலோசனை பேரில் தன் உடன் பிறந்த அண்ணனே களமிறக்கப்பட்டார். சமுதாய நன்மையா குடும்ப பாசமா என்ற கேள்விக்கு சமுதாய நன்மைதான் முக்கியம் என்று முடிவெடுத்து தானும் தேர்தலில் களமிறங்கினார். இதனால் தந்தையின் கடும் கோபத்திற்கும் ஆளானார். தந்தையின் அளவு கடந்த பாசம் எல்லை மீறிய கோபமாக மாறியது. தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்பார்கள். ஆனால் இங்கே தம்பியோடு இருந்த இளைஞர் படை அண்ணனுக்கு வெற்றியை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தியது. தேர்தல் நாள் வந்தது. அரசியலில் நேர்மையும் தந்திரமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை கொண்டது. இரண்டும் இளைஞர் ஆறுமுகத்திடம் இரண்டர கலந்திருந்ததால் வாக்காளர்களை இரவோடு இரவாக அவர்கள் விருப்பத்தின் பேரில் வேறிடத்திற்கு அழைத்துச் சென்று மறுநாள் தேர்தலின் போது முன்னிறுத்தினார். அப்போதுதான் பூலாவரி அக்ரஹாரம் ஊராட்சி மன்ற தலைவராக ஊர் மக்களின் உள்ளார்ந்த அன்போடு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுதான் அந்த இளைஞர் ருசித்த முதல் வெற்றி. வெற்றியை வரவேற்க வேண்டிய தந்தை தனது வெறுப்பை உமிழ்ந்தார். வாழ்க்கையில் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய இளைஞனுக்கு வாழ்வே போராட்டமாக மாறியது. தந்தை நிராகரித்த போதும் தாய் மண் உபசரித்து மகிழ்ந்தது. நாட்கள் நகர்ந்தால் தந்தையின் சினம் தணியும் என்று காத்திருந்தார். அன்னையின் கை அமுதுக்காக பரிதவித்தது அந்த இளைஞனின் உள்ளம். இருள் சூழ்ந்த வேளையில் யாரும் அறியா வண்ணம் அன்னையின் கை அமுதுக்காக ஒளிந்து சென்று உணவறிந்து செல்வார். அன்னையின் உணவால் அந்த இளைஞன் பசியாறினான், மனதாறினான். பூலாவரி ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு அடுத்தடுத்து பல பொறுப்புகள் அவரை தேடி வந்தது. 1959 பூலாவரி கூட்டுறவு நாணய சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டு பணியாற்றினார். பேரறிஞர் அண்ணா, கலைஞர் ஆகியோரை தனது பகுதிக்கு அழைத்து வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்தி அண்ணா கலைஞர் மனதில் ஆழமாக தடம் பதித்தார். கலைஞரை தனது சைக்கிளில் அமர வைத்து பொதுக்கூட்டங்களுக்கு அழைத்துச் சென்ற அந்த நினைவுகள் இன்னமும் அவரது நினைவில் நிழலாடுகிறது. 1962 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்படுகிறார் இளைஞர் ஆறுமுகம். முதல் தேர்தலில் வெற்றியை ஏற்க மறுத்த தந்தையின் உள்ளம் இந்த தேர்தலில் மகன் தோற்றுவிடக்கூடாது என்று ஏங்கியது. தந்தை சோலை கவுண்டரே மகனுக்காக தேர்தல் பணியாற்றினார். இந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட இளைஞர் ஆறுமுகம் அபார வெற்றி பெற்றார். மிதிவண்டியில் மக்கள் பணியை தொடங்கிய இளைஞர் ஆறுமுகம் பணிப்பழு காரணமாக மக்கள் பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஆவலில் மிதிவண்டியிலிருந்து மோட்டார் சைக்கிளுக்கு மாறுகிறார். அந்த நாட்களில் சேலத்திலிருந்து தனது மோட்டார் சைக்கிள் மூலமாகவே சென்னை சட்டசபைக்கு சென்று வருவார். மோட்டார் சைக்கிளில் அதிக தூரம் சென்று சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் ஒரே உறுப்பினர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. கலைஞரை போலவே பதவியை ஏற்றுக்கொள்வதென்றாலும் சிறைச்சாலைக்கு செல்வதென்றாலும் இரண்டையும் ஒன்றாக கருதி பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று சிறைச்சாலைக்கு சென்றார் இளைஞர் ஆறுமுகம். சுழல் வல்லான் சோர்வில்லான் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அறிது என்ற வள்ளுவனின் வாய்மொழிப்படி 3 வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலிருந்து மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெற்றியின் உறைவிடமாய் திகழ்ந்த ஆறுமுகம் வீரபாண்டி ஆறுமுகம் என்று அடையாளம் காணப்பட்டார். இவர் மீதுள்ள அன்பின் மிகுதியால் வீரபாண்டி ஆறுமுகம் என்கிற பெயர் வீரபாண்டியார் என்ற பட்டமாக மாறியது.
தந்தையின் இறப்புக்கு பின்னர் சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு பாரப்பட்டியிலிருந்து பூலாவரிக்கு குடிபெயர்ந்தார் வீரபாண்டியார். ஃபேர்லன்ஸ் கூட்டுறவு வங்கியில் 31,000 ரூபாய் கடன் பெற்று அங்கு புதிய வீட்டை நிர்மாணித்தார். கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்ற வீரபாண்டியார் தன்னுடைய கடும் உழைப்பாலும் அயராத முயற்சியாலும் 1973 சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் என்கிற பதவி அவரை நாடி வந்தது. நிர்வகிக்கின்ற திறமையில் இணையற்ற ஆற்றல் பெற்ற வீரபாண்டியார் பொதுமக்களும் வங்கி உறுப்பினர்களும் நலன் பெறுகிற நல்ல பல திட்டங்களை உருவாக்கி வங்கியின் மூலமாக சேலம் வாழ் நெசவாளர்கள், சிறுதொழில் புரிவோர் போன்றோரின் மேம்பாட்டிற்காக இந்த பதவியை அவர் பயன்படுத்தினார். இடர்பாடுகள் இல்லாத வாழ்க்கை உண்டா? இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதானே மனித வாழ்வின் இயல்பு. அலையற்ற ஆற்றில் பயணிக்கிற படகை போல இனிமையாக சென்று கொண்டிருந்த வீரபாண்டியாரின் வாழ்வில் இதுவரையில் யாரும் சந்தித்திராத துன்பங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 1976 இந்தியாவில் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்ற நிலை இந்தியா முழுக்க இருந்தது. இந்தியாவில் உள்ள முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களும் மிசா சட்டம் என்ற பெயரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பத்திரிகை சுதந்திரம் மறுக்கப்பட்டது. தமிழகத்திலும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், இன்றைய துணை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் உட்பட திமுகவின் முக்கிய தலைவர்கள் காரணம் எதுவும் சொல்லப்படாமல் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். போர்க்குணம் கொண்ட வீரபாண்டியாரும் விசாரணை என்ற பெயரில் கைது செய்யப்பட்டார். மற்ற தலைவர்கள் எல்லாம் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார்கள். வீரபாண்டியாரின் ஆசை மகள் மகேஸ்வரிக்கு சேலம் போஸ் மைதானத்தில் உள்ள நேரு கலையரங்கில் திருமணம் நடைபெறுவதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மகளின் திருமண நிகழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் திமுகவின் தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டதை அறிந்த வீரபாண்டியாரின் உள்ளம் வேதனையில் விம்மியது. தன் உயிரணைய தலைவர் கலைஞர் திருமணத்தை நடத்தி வைப்பதாக இருந்தது. நெருக்கடி நிலையின் காரணமாக தலைவர் கலைஞர் வர இயலவில்லை. குடும்பத்தை விட இயக்கத்தை பெரிதாக போற்றுபவர் வீரபாண்டியார். திருமணத்திற்கு தலைவர் வரவில்லையே என்ற வருத்தத்தை விட தலைவர் கலைஞருக்கு மிசா என்ற பெயரில் எந்த இன்னலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற எண்ணமே வீரபாண்டியாரின் இரும்பு இதயத்தில் மேலோங்கி இருந்தது. மங்கள நான் மகளின் கழுத்தில் ஏற வேண்டிய நேரம். மணமகன் மங்கள நானை கையில் ஏந்தி காத்திருந்தார். காத்திருந்த தொண்டர்களின் கூட்டம் கலங்கிய நிலையில் நின்றிருந்தது. காவல்துறையினர் உள்ளே நுழைந்து வீரபாண்டியாரை கைது செய்ய வந்திருக்கிறோம், எனவே விரைவில் திருமணத்தை முடித்துக் கொண்டு தங்களோடு வரவேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அச்சம் என்பது என்னவென்று அறியாத வீரபாண்டியார் மகிழ வேண்டிய நேரத்தில் மாலா துயரம் வந்துவிட்டது என்று மனம் கலங்காமல் மணமக்களை பூலாவரிக்கு அனுப்பிவிட்டு புன்சிரிப்போடு துன்பச் சிறைக்கான புறப்பட்டார். கைது செய்த காவல்துறையினர் வீரபாண்டியரை கொண்டலாம்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். மற்றவர்களின் மனம் குளிர செய்த வீரபாண்டியார் குளிர்ந்த ஐஸ் கட்டியில் நிர்வாணமாக படுக்க வைக்கப்பட்டார். நகக்கணுக்களை ஊசிகள் துளைத்தன. உடம்பெங்கும் வேதனையின் ரணம், வேர்வையை போல ரத்தம். இதுவரையிலும் அஞ்சாத வீரபாண்டியார் அந்த நிலையிலும் திமுக வாழ்க, டாக்டர் கலைஞர் வாழ்க என்று முழங்கினாரே தவிர வலியின் அலறல் அவரிடத்திலிருந்து வெளிப்படவே இல்லை. மரணமே நிகழ்வதாக இருந்தாலும் அது தலைமுறையினருக்காகவும் கலைஞருக்காகவும் இருக்கட்டும் என்று காவல்துறையினரின் அத்தனை சித்திரவதைகளையும் பொறுத்துக் கொண்டார். பிறகு சேலம் மத்திய சிறையில் மிசா கைதியாக அடைக்கப்பட்டார். சிறையிலும் சித்திரவதை தொடர்ந்தது. மிசாவின் கொடுமைகளிலிருந்து மீள்வதற்குள் மற்றும் ஒரு இன்னல் அவரை துன்புறுத்த காத்திருந்தது. கொலை வழக்கு ஒன்றில் பொய்யாக அவர் சேர்க்கப்பட்டு நெருப்பில் விழுந்த புழு போல துன்பத்தில் மீண்டும் அவர் துடிக்க வைக்கப்பட்டார். துன்பத்திற்கு துன்பம் தந்து பழக்கப்பட்ட வீரபாண்டியார் நெருப்பில் விழுந்த தங்கம் என ஒளிர்ந்தார், மிளிர்ந்தார். அவரது தியாகத்தையும் கட்சியின் மீது அவர் வைத்திருந்த ஆழமான பற்றையும் கண்டும் கேட்டும் நிகழ்ந்த கலைஞர் 1978 சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமித்து தியாக தழும்புகளுக்கு மருந்தாக அந்த பதவியை வழங்கினார். அரசாங்க பதவியை விட கட்சி பதவியே கட்சியின் வளர்ச்சிக்கும் தொண்டர்களின் உறவுக்கும் பாலமாக இருக்கும் என்று நம்புகிற வீரபாண்டியார் கட்சி பணி ஆற்றுவதில் தனி கவனம் செலுத்தினார். பல நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் உண்டாக்கிய வீரபாண்டியார் 1983 கழக தொண்டர்களின் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுகிற வகையில்
சேலம் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக எதிர்க்கட்சியாக இருந்த காரணத்தாலும், மிசா போன்ற கொடுமைகளை சந்தித்ததாலும், ஆளும் கட்சியினரால் தொண்டர்கள் பொய் வழக்குகள் என்ற பெயரில் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டதாலும் கட்சி தொண்டர்களின் உத்வேகம் சற்று குறைந்திருந்தது. கலர் நிலத்தை விளைநிலமாக மாற்றுகிற ஆற்றல் பெற்ற வீரபாண்டியார் திமுக கழகம் என்ற வயலில் நட்பயிர் விளைவித்து மீண்டும் நல்ல விளைச்சல் நிலமாக மாற்றினார். தாங்கள் விரும்பிய செயலாளர் கிடைத்துவிட்ட காரணத்தால் கட்சி தொண்டர்களிடையே உற்சாகம் பெருகியது. அவர்களது உள்ளத்தில் தைரிய உரம் ஊட்டி திமுகவை மேம்படுத்தினார். 1989 திமுக கழகம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகம் டாக்டர் கலைஞரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது. டாக்டர் கலைஞர் தம்முடைய அமைச்சரவையில் வீரபாண்டியார் எனும் உழைப்பின் சின்னத்தை உள்ளாட்சித்துறை அமைச்சராக நியமித்து அகமகிழ்ந்தார். பின்னர் அவருக்கு மிக பொருத்தமான வேளாண்மைத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். கலைஞர் எதனை எவரிடம் தர வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். பிறப்பால் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதாலும் விவசாயத்தில் இருக்கிற தனித்திறமையின் காரணமாகவும் வேளாண்மைத்துறை அமைச்சராக்கப்பட்ட வீரபாண்டியார் தமிழகத்தில் ஒரு விவசாய புரட்சியை உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கோடு பல அயல் நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளில் தற்போதுள்ள தொழில்நுட்பங்களை அறிந்து வந்து அவைகளை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தினார். விஞ்ஞான வளர்ச்சியில் மனித நிலவுக்கே சென்று திரும்பினாலும் விவசாய வளர்ச்சியே மனித வாழ்வின் அடிப்படை என்பதில் அழுத்தமான நம்பிக்கை கொண்ட வீரபாண்டியார் நலிவுற்ற விவசாயத்தை உயர்த்துவதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டார். மேலை நாட்டு விவசாய தொழில்நுட்ப கருவிகளை இறக்குமதி செய்து அவைகளை பயன்படுத்தும் பயிற்சியை விவசாயிகளுக்கு தந்து உணவு உற்பத்தியை பெருக்குகிற பெருமுயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் கண்டார். தான் ஒரு விவசாயி என்பதையும் விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு என்பதிலும் தெளிவாக இருக்கின்ற வீரபாண்டியார் அமைச்சர் பொறுப்பேற்றிருந்தாலும் விவசாய பணிகளில் ஈடுபடாமல் இருந்ததில்லை. இயற்கை உரமே நல்ல விளைச்சலுக்கும் நல்ல உணவுக்கும் காரணமாக இருக்கும் என்பதை அனுபவத்தில் அவர் அறிந்திருந்தார். இயற்கை வேளாண்மையை மேம்படுத்துகிற திட்டங்களுக்கு முக்கிய இடம் கொடுத்தார். மக்கள் பணியாளர் வீரபாண்டியாருக்கு தொடர்ந்து துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் எதையும் தாங்கும் இதயம் கொண்ட வீரபாண்டியார் அத்தனை துன்பங்களையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஆனால் தன் மகனுக்கு துன்பம் ஒன்று ஏற்பட்ட போது அந்த இதயம் வெடித்தது. கட்கண்டே, தேன்பாகே, கனியமுதே என்றெல்லாம் கொஞ்சி கண்ணை இமைக்காப்பது போல பேணி வளர்த்த அருமை மகன் செழியன் தந்தையைப் போலவே அரசியலிலும் பொதுமக்களிடத்திலும் செல்வாக்கு பெற்று உயர்ந்து கொண்டிருந்தார். பாழும் நோய் அந்த நல்ல இதயத்தை பற்றியது. எதை கேட்டாலும் கொடுத்து விடுகிற செழியன் இயற்கை அவரது உயிரை கேட்டதும் அதையும் கொடுத்து விட்டார். ஈடு செய்ய முடியாத இந்த இழப்பு வீரபாண்டியாருக்கு வாழ்நாள் சோகத்தை ஏற்படுத்தியது. இன்னமும் கூட அந்த துயரத்திலிருந்து அவர் முழுமையாக விடுபடவில்லை. செழியன் உடலளவி மறைந்தாலும் தந்தையின் மனதிலும் மக்களின் மனதிலும் இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். துயரத்தில் துவண்டு போயிருந்த வீரபாண்டியார் மக்களின் பணியே தன் மகனின் ஆன்மாவுக்கு செய்கிற கடமையாக இருக்க முடியும் என்று தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டு மக்கள் பணியை தொடங்கினார். இளம் வயதிலிருந்தே பதவிகளை பார்த்து பழகிவிட்ட வீரபாண்டியார் பதவியின் காரணமாக தனது இயல்பான பண்புகளையும் பழக்கங்களையும் எப்போதும் மாற்றிக்கொண்டதில்லை. பணியுமாம் என்றும் பெருமை என்பதற்கு முழு இலக்கணமாக வீரபாண்டியார் திகழ்ந்தார் என்றால் அது மிகைப்படுத்தப்படாத உண்மை. இதை பற்றி சக அமைச்சர்கள் கூறுவதே சான்று. அவர் சிறு வயது முதற்கொண்டே தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒப்படைத்துக் கொண்டு எத்தனையோ சோதனைகள் வந்த நேரத்தில் எல்லாம் தலைவர் கலைஞருக்கு பக்கத்திலே இருந்து கழகத்தை கட்டி காப்பாற்றி வருகிற மூத்த மாவட்ட செயலாளர்களில் வீரபாண்டியார் மிக முக்கியமானவர். 1962 முதற்கொண்டு சட்டமன்ற தேர்தலிலே ஈடுபட்டு வெற்றி பெற்று இப்போது 3வது முறையாக அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்தி கொண்டிருந்த காரணத்தால் 1976 திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட போது மிசா சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டு அன்றைய காவல்துறை அவருடைய குடும்பத்தை எவ்வளவு இழிவுபடுத்தியது என்பதை நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். இப்படிப்பட்ட ஒரு தியாகியையும் செயல் வீரரையும்
அரசியலில் பொன் விழா காணும்போது நாங்களெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவதோடு இன்னும் பல விழாக்கள் கண்டு நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் அவருடைய தொண்டு பயன்பட வேண்டும் என்று என்னுடைய அவாவை தெரிவித்துக் கொள்கிறேன். 50 ஆண்டு காலம் அவர் அரசியலில் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தால் பசுஞ்சோலைகள் மட்டுமல்ல கடுமையான பாலைவனங்களும் தெரியும். கலைஞர் அவர்கள் பராசக்தியில் எழுதியதைப் போல் இந்த 50 ஆண்டு காலத்தில் அவர் தென்றலை மட்டும் தீண்டவில்லை, தீயையும் தாண்டியிருக்கிறார். தேனாற்றை மட்டும் அவர் நீந்தி கடக்கவில்லை, அக்னியாற்றிலும் குளித்தெழுந்திருக்கிறார். இந்த 50 ஆண்டு காலம் என்பது அவருடைய வாழ்க்கையில் சோதனைகளும் சாதனைகளும் நிறைந்த ஒன்றாகும். 1962 முதல் அவரோடு நெருக்கமாக இருந்து வருகிறேன். அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரையில் அவர் அரசியலில் சந்தித்த அல்லது எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அதன் விளைவுகளும் அதனால் ஏற்பட்ட சோதனைகளும் வெற்றிகளும் எண்ணிலடங்காது. அவருடைய நல்ல உள்ளத்துக்கு நண்பர்கள் பொன் விழா எடுக்கிறார்கள். அவர் அரசியல் பணிக்காக அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், இதே அரசியல் ஆண்மை குன்றாமல் அவர் வாழ வேண்டும். அந்த விழாவுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இவர் இளைஞர்களை தட்டி கொடுத்து தன் பக்கம் ஈர்த்துக் கொள்வதில் தன்னிகரற்றவர். பொது வாழ்க்கையிலே பொன் விழா கண்டு 1962 முதல் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய உறுப்பினராக தன்னுடைய பொது வாழ்க்கை பயணத்தை துவங்கி 50 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தலைவர் மாண்பு முதல்வர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்களுக்கும் உற்ற உறுதுணையாக இன்றும் தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமையப்பா வேளாண்மைத்துறையினுடைய அமைச்சர் வீரபாண்டியார் அவர்களுடைய 50 வருட பொது வாழ்க்கை பயணத்தினுடைய சிறப்பு நிகழ்வாக பாலிமர் தொலைக்காட்சியிலே அதை குறித்த பதிவுகள் செய்யப்படுவதை அறிந்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய அரசியல் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டமும் பலருக்கும் ஒரு படிப்பினையாக பலருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு அரசியல் பயணம் என்பது எங்களை போன்ற இளம் தலைமுறைக்கு ஒரு பெரிய பெருமையான எண்ணி புலகாங்கிதமடையக்கூடிய விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். சேலம் என்றால் மாங்கனி நினைவிற்கு வரும், அது அந்த காலம். இப்போது சேலம் என்றாலே நினைவிற்கு வருவது வீரபாண்டியாரும் அவரது சாதனைகளும் தான். எது சாத்தியமில்லை என்று கருதப்படுகிறதோ அதை சாதித்து காட்டுகிற அழுத்தம் எப்போதும் வீரபாண்டியாரிடத்தில் உண்டு. திருமணி முத்தாறு இத்தனை அழகு பெறும் என்பதை யாரும் நம்பியிருக்க வாய்ப்பில்லை. பெரியார் பல்கலைக்கழகம் அமைத்து பெற்றோர்களின் பெரும் சிரமத்தை போக்கி பெருமூச்சு விட வைத்தார். முன்பெல்லாம் சேலத்திற்கு அடையாள சின்னமாக மேட்டூர் அணையையும் ஏற்காடு மலையையும் மட்டுமே கூற முடிந்தது. அந்த நிலையை மாற்றி சேலத்தில் இன்று நிறைய அடையாள சின்னங்களை உண்டாக்கிய பெருமை அமைச்சர் வீரபாண்டியாருக்கே உரித்தாகும். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை போல் பெரியார் பல்கலைக்கழகம், உயர்நீதிமன்றத்திற்கு இணையாக ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், சிங்கப்பூருக்கு சமமாக சாலைகளும் பாலங்களும், பார்ப்போர் வியக்கும் வண்ணம் வணிக வளாகம், தடைகள் உண்டென்றாலும் தடந்தோல் உண்டு என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் போராடி பெற்ற ரயில்வே கோட்டம், தலைமைச் செயலகமே சேலம் வந்துவிட்டதோ என்று எண்ணும் வண்ணம் வேகமாக வளர்ந்து வரும் மாவட்ட ஆட்சியரகம், எங்கோ செல்ல இருந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை நம் மண்ணை நோக்கி திருப்பிய சாதனை, இப்படி எதை சொல்வது எதை விடுவது? இரவும் பகலும் மக்கள் நலன் பற்றியே சிந்தித்த வீரபாண்டியார் தன் உடல் நலம் கவனிக்க மறந்துவிட்டார். திடீரென ஒரு நாள் எப்போதும் ஓய்வெடுக்காத வீரபாண்டியாரை ஒரு சிறுநோய் தாக்கி ஓய்வெடுக்க வைக்க முயற்சி செய்தது. மரணத்தின் விளிம்பிற்கு வாழ்வில் பலமுறை சென்று திரும்பிய வீரபாண்டியார் இம்முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உருவாகி இருப்பதாக மருத்துவர்கள் அறிவித்த செய்தியை அறிந்த சேலம் திகைத்து நின்றது.
சேலத்தின் இயல்பு வாழ்க்கை மாறிப்போனது. தன்னால் வீரபாகு என்று அழைக்கப்பட்ட வீரபாண்டியார் நோயில் விழுந்து கிடப்பது அறிந்து எதற்கும் கலங்காத கலைஞர் கலங்கி நின்றார். வீரபாண்டியார் செய்த உதவிகள், அவர் மீது அன்பு கொண்டோரின் பிரார்த்தனை, சேலம் வாழ் மக்களின் வேண்டுகோள், இவை அனைத்தும் என்னவோ அவரை ஆபத்திலிருந்து மாற்றி புது வாழ்விற்கு கொண்டு வந்தது. எத்தனை முறை நெருப்பில் வீழ்ந்தாலும் மீண்டு வருகிற பீனிக்ஸ் பறவையை போன்று வீரபாண்டியார் புத்துணர்ச்சியோடு வீடு திரும்பினார். திமுகவின் போர்வால் பழுது ஏதுமில்லாமல் களத்திற்கு திரும்பியது கண்டு களிப்புற்றார் கலைஞர். தன் நலம் விரும்பாத வீரபாண்டியார் தன் நலத்தின் மீது அக்கறை கொண்ட சேலம் மக்களை காண ரயில் மூலம் சேலம் வந்து சேர்ந்த போது வங்க கடல் அலை இங்கு வந்துவிட்டதோ என்று நினைக்கும் வகையில் சேலம் மக்கள் திரண்டிருந்தனர். ஒவ்வொருவரின் முகத்திலும் ஆனந்தத்தில் ஆயிரம் பூக்கள் மலர்ந்தது. இந்த உலகை ஏராளமான மன்னர்கள் ஆண்டு இருக்கிறார்கள், ஆனால் ஒரு சிலரே வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். உலகில் உள்ள ஒவ்வொரு மொழிகளிலும் ஆயிரக்கணக்கான நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு சில நூல்களை இன்று வரை போற்றப்படுகிறது. இப்படி யாரோ ஒருவர் மட்டும் வரலாற்றில் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிப்பதற்கு அவர்கள் ஆற்றிய தொண்டுகள், களம் கண்ட வெற்றிகள், வெற்றியின் விளைவாக நிறைவேறிய சாதனைகள் ஆகியவை காரணமாக இருக்கின்றன. தமிழக அரசியல் வரலாற்றிலும் நிறைய அரசியல் தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அரசியல் முக்கியத்துவம் பெற்ற சேலம் அன்றைய நாட்களில் மூதறிஞர் ராஜாஜியை அரசியலுக்கு தந்து தனக்கு பெருமை தேடிக்கொண்டது. இன்று வீரபாண்டியார் என்ற விளைநிலத்தால் தமிழக அரசியல் வரலாற்றில் சேலம் தனது வரலாற்றை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அவர் ஆற்றிய தொண்டுகளுக்காக, நன்மைகளுக்காக சேலத்து மக்களே முன்வந்து பொன்விழா எடுத்து சேலத்திற்கு இருந்த புகழ் மகுடத்தில் மற்றொரு வைரக்கல்லை பதித்திருக்கிறார்கள். வீரத்தின் விளைநிலமே, கலைஞரின் வீரபாகுவே, இதுவரையில் நீங்கள் நிகழ்த்தியிருக்கின்ற சாதனைகள் இன்னும் தொடரட்டும். அந்த சாதனைகள் உங்கள் பவள விழாவில் மீண்டும் படமாக்கப்பட்டு சேலம் மகிழ்ச்சியில் திளைக்கட்டும்.